அவ்வளவுதான். அந்த நபி தோழர் திரும்பி வந்திருக்கலாம்,
அந்த நபித்தோழர் வந்து யஹூதி அந்த தகவல் கொடுத்த யஹூதியிடம் விளக்கம் சொல்லி இருக்கலாம். உடனடியாக இந்த திருக்குர்ஆன் வசனத்தை நான் முதலில் அமல் செய்ய வேண்டும், இப்போதுதான் அருளப்பட்ட இந்த வசனத்தை சுட சுட நான் அனுபவிக்க வேண்டும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யார் ரசூலுல்லாஹ், எனக்குரிய ஒரு பேரிச்ச மர தோட்டம் இருக்கிறது, அதை நான் உங்கள் கரத்திலே ஒப்படைத்து விடுகிறேன், நீங்களே அதை ஏழைகளுக்கு பங்கு வைத்து விடுங்கள், ஆனால் மறுமையில் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் தானே யார் ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருடைய கரத்தை பிடித்து, அல்லாஹ் உனக்கு நிச்சயமாக மறுமையிலே இதற்கான பரிகாரத்தை தருவான், இதற்கு பகரமாக சொர்க்கத்திலே உனக்கு தோட்டத்தை தருவான் என்று கையை பிடித்து உறுதிமொழி வழங்கினார்கள். நேரே இந்த சாவி தன்னுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அந்த வீடும் அந்த ஏ பேரிச்ச மர தோட்டத்துக்குள்ளேதான் இருக்கின்றது. வேகமாக வந்தவர் அந்த தோட்டத்துக்குள்ளே எடுத்து வைத்த காலை நிலத்தில் வைப்பதற்கு முன்னால் மீண்டும் அதை பின்னால் தூக்கி வைத்து விடுகின்றார். வெளியிலே நின்று கொண்டே யா உம்மத் அஹ்தா, மனைவியை கூப்பிடார்கள், மனைவியே பொட்டி வடுக்கையோடு வெளியிலே வாருங்கள். மனைவி உள்ளிருந்து கொண்டு கேட்கின்றார், பொட்டி வடுக்கையோடு வெளியிலே வர சொல்கின்றீர்களே, என்ன நடந்தது என்று கேட்டார்கள். இஸ்லாமிய அமல்களிலே ஆசை ஆர்வம் உள்ள அந்த பெண்மணிகள் என்ன தெளிவான ஒரு முறையிலே பேச்சுவார்த்தையிலே ஈடுபடுகின்றார்கள் என்பதை நாம் எல்லாம் கவனிக்க வேண்டும். அந்த பெண்மணி அழகான முறையிலே அடக்கமாக கேட்டார்கள், கணவரே, நபியை சந்திக்க போன நீங்கள் பொட்டி வடுக்கையோடு வர சொல்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அபு தஹதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹான தஆலா ஒரு வசனத்தை அருளிவிட்டார், அப்போது அந்த யூதன் சொன்னான், உங்களுடைய தலைவர் தான் சொன்னார் என்று சொன்னபோது தன் கையிலே இருந்த கடப்பாறையை போட்டுவிட்டு விவசாயத்திலே வேலை செய்து கொண்டிருந்த அதே ஆறையோடு பைத்து நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுல் ஹரமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். மதீனா பள்ளிவாயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அபு தஹதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளே நுழைந்து, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லி, உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க வந்தேன் யா ரசூலல்லாஹ். என்ன கேள்வி? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா, உமை மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபுஹு லஹு அத்ஆஃபன் கதீரா என்று ஒரு வசனம் அருளி இருக்கின்றானா? யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுக்கின்றாரோ அந்த கடனுக்கு பல மடங்கு திருப்பி கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றானா என்று கேட்கின்றார்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்து விட்டு, அகம் தோழரே, அப்படி ஒரு வசனம் உண்டு என்று சொன்னார்கள். அப்போது வந்த சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி என்றால் அல்லாஹ் ஒரு விதமான தேவையும் மற்றவன், அல்லாஹ் எந்த விதமான தேவையும் மற்றவன், அப்படி என்றால் அல்லாஹ் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய சொல்லுகின்றான், அப்படித்தானே யா ரசூலல்லாஹ்? ஆம் தோழரே, சரியாக சொன்னீர்கள்.